ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டாப் 5 சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5 படமும் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இனி எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 5, 2017 ரிலீஸ் ஆன ஜியோ ஸ்டாம் ஐஎம்டிபியில் இருந்து 5.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோவாக நம்ம ஜெரார் பட்லர் தான் நடிச்சிருக்காரு. படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, நம்மளே வெதரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த மிஷினை இவங்க அவுட் ஆஃப் எர்த்தில் இருந்துக்கிட்டு அதை கண்ட்ரோலும் பண்ணுறாங்க. இப்போது அதில் ஏதோ ஒரு கோளாறு வந்து வெதரை அது மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணி விட்டுருது. ஸோ அந்த மிஷினை எப்படியாவது ஆஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோவை இப்போது இவங்க ஸ்பேஸுக்கு அனுப்புகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, கடைசியில் நம்ம ஹீரோ இதை எப்படி ஆஃப் பண்ணாரு, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை பாருங்க, சூப்பராக இருக்கும். மெயினாக இந்த படத்தில் காமிச்சிருக்க விஷுவல்ஸ்லாம் பாருங்க, தாறுமாறாக இருக்கும். பயங்கரமான சுனாமி வர சீன்ஸ்லாம் இந்த படத்தில் விஷுவல் வைஸ் அவ்வளோ சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ படத்தை விஷுவல் வைஸ் ரொம்ப சூப்பராக இவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்கு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 4, 2019 ரிலீஸ் ஆன கோமா ஐஎம்டிபியில் இருந்து 6.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, கோமா அப்படின்னு ஒரு தனியான உலகம் ஒன்று இருக்கும். யார் யாரெல்லாம் அடிபட்டு கோமாவுக்கு போகிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த உலகத்துக்குள்ளே வந்துடுவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவும் இந்த கோமா உலகத்துக்குள்ளே வந்து மாட்டிக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த உலகத்தில் எந்த மாதிரியான ஆளுங்களையெல்லாம் சந்தித்தார், அந்த கோமா உலகத்தில் இவருக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அதே சமயம் அந்த கோமா உலகத்துக்குள்ளே நமக்குன்னு தனியான ஒரு சூப்பர் பவர்ஸ் மாதிரி நிறைய பவர்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ நம்ம ஹீரோவுக்கு அங்கே எந்த மாதிரியான பவர்ஸ் கிடைச்சிது, தனக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சாரு, அந்த பவரை இவர் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணார், இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை பாருங்கள், சூப்பராக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. படத்தில் ஒரு சில இடங்களில் ட்விஸ்ட்லாம் வச்சு படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை ரொம்ப சூப்பராக இவங்க கொண்டு போயிருந்தாங்க. குறிப்பாக இந்த படத்துடைய விஷுவல்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. சூப்பரான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 3, 2014 ரிலீஸ் ஆன டைவர்ஜென்ட் ஐஎம்டிபியில் இருந்து 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை 5 வகையாக பிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு டைவர்ஜென்ட்டாக இருப்பாங்க. யார் யாரெல்லாம் டைவர்ஜென்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கொள்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஹீரோயினோட காதுக்கு தெரிய வரும். ஏன் டைவர்ஜென்ட்டாக இருக்கிறவங்கள கொல்ல துடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம ஹீரோயின் கடைசியாக கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை பாருங்கள், செம்மையாக எடுத்திருப்பாங்க. மூவி ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்கும் வேற லெவல் த்ரில்லிங்காக சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்துக்கு மொத்தம் 3 பாட் இருக்கு. 3 படமும் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். இந்த படம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். சூப்பரான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. நம்பர் 2, 2013 ரிலீஸ் ஆன ஆப்ளிவியன் ஐஎம்டிபியில் இருந்து 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோவாக நம்ம டாம் க்ரூஸ் தான் நடிச்சிருக்காரு. படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, நம்ம எர்த்து ஃபுல்லாகவே ஏலியன் அட்டாக்னால பயங்கரமாக நாசமாக இருக்கும். ஸோ நம்ம ஹீரோ வந்து ட்ரோன்ஸ்லாம் அனுப்பி மெக்கானிக் ஒர்க்லாம் பார்த்துட்ருப்பாரு. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு வித்தியாசமான நிறைய கனவுகள்லாம் வர ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோவுக்கு இது எல்லாமே ஃபேக் அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரை பற்றியே ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பார். இதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட ஸ்டோரியிலேனே பயங்கர மிஸ்ட்ரியாக போகும். ஸோ மூவி ஃபுல்லாகவே பாருங்கள், செம்மையாக இருக்கும். படத்தோடைய ஸ்டோரியிலேனே அவ்வளோ சூப்பராக இவங்க கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை நம்ம டாம் க்ளூஸ்க்காகவே நீங்கள் டெஃபினட்டாக நம்பி பார்க்கலாம். செம்மையான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க.
நம்பர் 1 2009ல ரிலீஸ் ஆன டிஸ்ட்ரிக்ட் 9 ஐஎம்டிபியில் இருந்து 7.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் எல்லாமே நம்ம பூமிக்கு வந்துருவாங்க. ஸோ நம்ம மக்கள் அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் 9 அப்படின்ற ஒரு ஏரியாவை கொடுத்து உங்கள் ஏரியாவுக்குள்ளே நாங்கள் வரமாட்டோம், அதே மாதிரி நீங்களும் எங்கள் ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த ஏலியன்ஸை இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்ற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. இந்த மிஷினை இவங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சாங்க, இதுக்கு இடையில இவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படத்தை பாருங்க, வேற லெவலாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் ஏலியன்ஸ் எல்லாமே நம்ம மனுஷங்களை பார்த்து பயப்படுற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ மூவி ஃபுல்லாகவே பாருங்க, செம்மையாக இருக்கும். வேற லெவலான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி இந்த படம். தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்கு. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. இப்போ நான் சொன்னேன் இந்த 5 படமும் செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. நீங்கள் இனி எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.